ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு ஒரு ரகசியமான ரகசியம் சொல்கிறக்காக வந்திருக்கேன். பணம் சம்பாதிக்கலாமா? பணம் சம்பாதிக்கிறதுன்னா எல்லாருக்குமே ஆசையாக தான் இருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான, முக்கியமான, சீக்ரெட்டான, ரகசியமான விஷயம்னு கேட்டால், பணமே இல்லாமல் பணம் சம்பாதிக்கலாமா? அதப்படி பணமே இல்லாமல் பணம் சம்பாதிக்கிறது? இதுக்கு இந்த 1 ரூபாய் காயின் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1 ரூபாய் காயின் நாணயம். இந்த 1 ரூபாய் காயின் வந்து சிவாஜி த பாஸ் அந்த படத்தில் பார்த்துருப்பீங்க. சூப்பர் ஸ்டார் நம்ம தலைவர் வந்து அந்த 1 ரூபாயை சுண்டி விட்டு சிங்கப்பாதையாக பூப்பாதையான்னு பார்த்துட்டு முடிவெடுத்து அந்த 1 ரூபாயை காயின் ஃபோனில் போட்டு அவருடைய பிஸ்னஸை ஆரம்பிப்பார். ஆனால் ஆக்சுவலாக இந்த 1 ரூபாய் அப்படிங்கிற, இந்த 1 ரூபாயை வச்சு பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து சிவாஜி படத்தில் முதல்ல வரல. இதுக்கு முன்னாடி தெலுங்கில் வந்து ஒரு பெரிய ரைட்டர் இருக்கார். அவர் பேர் வந்து எண்டமூரி வீரேந்திரநாத். அந்த எண்டமூரி வீரேந்திரநாத் வந்து பணம் அப்படின்னு ஒரு நாவல், தொடர் நாவல் எழுதினார். அதை கூட தமிழில் வந்து சுசீலா கனகதுர்கா அவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் குங்குமம் பத்திரிக்கையில் வந்து அப்புறம் நாவலை வந்து சக்கப்போடு போட்டது அந்த பணம் அப்படின்னு. அதில் வர ஹீரோ அப்படி தான், ஒரே ஒரு 1 ரூபாய் காயினை வச்சுக்கிட்டு, அந்த 1 ரூபாய் காயினை வச்சுட்டு அந்த ஃபார்வர்ட் ட்ரேடிங் சொல்லுவாங்க, அந்த ஃபார்வர்ட் ட்ரேடிங்கில் கையில் பொருள் இல்லாமல் வாங்கி விற்கிறது, அந்த ஃபார்வர்ட் ட்ரேடிங்கில் போய் ஸ்டீல் மார்க்கெட்டில் வந்து பணம் சம்பாதிச்சு பெரிய கோடி சொன்னாவான். கடைசியில் எல்லாம் வேண்டான்ட்டு அந்த 1 ரூபாய் எடுத்துலையும் போவான். அது அந்த கதை சுவாரஸ்யமாக இருக்கும். அது மாதிரி இங்கே நம்ம கான்செப்டில் இந்த பணமே இல்லாமல் பணம் சம்பாதிப்பது. இதுக்கடையில் அந்த சின்ன ஒரு தகவல் சொல்லிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், என்னுடைய உரநல் கருத்தரங்கில் ஒர்க் ஷாப்லலாம் கூட நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் வந்து, 1 ரூபாய் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு உலோகமோ மெட்டலோ ஒரு காயினோ ஒரு காசோ கிடையாது. 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பெரிய கார்பஸ் அமௌண்ட்டு, 1 கோடி ரூபாய் உள்ள மதிப்புள்ள ஒரு பெரிய கார்பஸ் அமௌண்ட், ஒரு தொகையோட சிறிய விதை தான் அது. அந்த 1 ரூபாய் அப்படிங்கிற விதையை சரியாக விதைச்சிங்கன்னா அது 1 கோடி ரூபாயாகவோ பல கோடி ரூபாயாகவோ பல்கி பெருகும் அப்படின்னு அடிக்கடி நான் சொல்கிறது உண்டு. அது அனுபவத்துலேயும் நான் செஞ்சு பார்த்தது உண்டு. ரைட். இப்போ கம்மிங் டு தி டாபிக், பணமே இல்லாமல் பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படிங்கிற இந்த பதிவில், இந்த சப்ஜெக்டில் 2 பகுதியாக நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப லென்த்தியாக பேச போகிறதில்ல, 2 பகுதியாக பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஐபிஓவில் முதலீடு பண்ணலாமா? ஐபிஓன்னு தெரியும் உங்களுக்கு, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அந்த ஐபிஓங்கிற பங்குச்சந்தையில் வந்து இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் அல்லது சின்ன நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய முதலீட்டு தேவைக்காக பங்குகளை வெளியிடுவாங்க. ஈக்விட்டி ஷேர்ஸ் சரி விகித சம பங்குகளை வெளியிடுவாங்க. அதை எல்லோரும் மக்கள் போய் அப்ளை பண்ணி வாங்குவாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, ஒரு முறைப்படுத்தப்படாத காலகட்டத்தில், அதாவது இந்த பான் கார்டு அப்படிங்கிற ஒன்று வராத காலகட்டத்தில், மக்கள் அதிகமாக வந்து பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணாத காலகட்டத்தில், இப்போ அப்போல்லாம் எப்படி இருக்கு, அப்போ நான் திருச்சியில் இருந்தேன், படிச்சுட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த திருச்சி சென்னல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் கஜப்பிரி ஹோட்டல்கிட்ட வந்து ஒரு ஷேர் ஆஃபீஸ் இருந்தது. அங்கே போனால் காலையில் போனோம்னா திமு 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 திமுன்னு ஏதோ ஒரு வெளியூர் போகிற பஸ்ஸு கூட்டம் கும்பல் கும்புற மாதிரி உட்காந்துருப்பாங்க. அது மேக்ஸிமம் பார்த்தா அந்த மெடிக்கல் ரெப்பாக உட்காந்துருப்பாங்க. அங்கே போய் வந்து ஐபிஓலாம் அப்ளை பண்ணுவோம். ஐபிஓலாம் அப்போ எப்படி அப்ளை பண்ணு தெரியுமா? இப்போ ஒருத்தர் உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ராமசாமின்னு பேர் இருந்ததுன்னா, ராமசாமி, ரமாசாமி, சாமி ராம, சாமி ராம், ராம் 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 சாமி அப்படி பேரை மாற்றி போட்டு, ஸ்பெல்லிங்கை மாற்றி போட்டு, இஷ்டத்துக்கு எத்தனை பேரில் அப்ளை பண்ணாலும் அப்போல்லாம் வந்து லக் இருந்தால் கிடைக்கும். அதை உடனே வந்து விற்பாங்க, லாபம் சம்பாதிப்பாங்க, போவாங்க. அப்படி இருந்த முறைப்படுத்தப்படாத அந்த காலம், ஓடிசி மார்க்கெட் மாதிரி ஷேர் மார்க்கெட் அப்போ இருந்தது. அப்போவும் பணம் சம்பாதிச்சோம், இப்போவும் பணம் சம்பாதிச்சிட்ருக்கோம். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். இப்போ ஐபிஓவில் வந்து எப்படி வந்து ஸ்மார்ட்டாக முதலீடு பண்ணுறது, என்ன செய்வாங்க அப்படின்னு, முன்னாடியெல்லாம் ஐபிஓவில் வந்து மொத்த அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஃபேட் தெரியுமா, நமக்கு அந்த நமக்கு அலாட்மெண்ட் கிடைச்சிருக்கா கிடைக்கலையா அப்படின்னு பார்த்துக்கப்புறம் தான் நமக்கு வந்திருக்கா இல்லையாங்கிறது தெரிய வரும். இப்போ வந்து அப்படி கிடையாது, ஃபுல் அமௌண்ட் நமக்கு கொடுக்க தேவையில்லை. ஓரளவுக்கு ஒரு டோக்கன் அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொகையை மட்டும் ஐபிஓக்கு கொடுத்தா போதும். அதை வச்சுட்டே வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணும்போது என்ன செய்யணும்னு கேட்டோம்னா, நாம் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஐபிஓவும் அப்ளை பண்ணிடலாமான்னு கேட்டால், எல்லா ஐபிஓயும் அப்ளை பண்ணிடலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஐபிஓ அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு அந்த ப்ரைமரி மார்க்கெட்டில் வரக்கூடிய ஷேர்ஸ் எல்லாமே இப்போ இருக்கிறதுல வந்து ரொம்ப அதிகமாக வர்றது கிடையாது. முத ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா, பேப்பரை அந்த
ஆங்கில செய்தித்தாளை திறந்தாலே ஐபிஓ விளம்பரமாக இருக்கும். அவ்வளோ விளம்பரம் ஐபிஓ வந்து குவியும் அப்படியே. அப்போ சகட்டு மணிக்கு எல்லோரும் அப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்வெஸ்டரோட சைக்காலஜி ஒன்று இருக்குது. இந்த ஐபிஓ போகிறதுக்குன்னே நேர்ந்துவிடப்பட்ட ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்க எப்போவுமே இந்த செகண்டரி மார்க்கெட் இப்போ வரவே மாட்டாங்க. இப்போ செகண்டரி மார்க்கெட்டில் வரவங்க என்ன செய்வாங்க, சூதாடிகள் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுற ஆட்களாக இருப்பாங்க. அதுக்கு மீறி உள்ள பணத்தை வந்து ஐபிஓவில் போடுவாங்க. ஐபிஓவில் போட்டு வரதை வந்து ரொம்ப பத்திரமாக அப்படியே வச்சுட்டே இருப்பாங்க. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் அதை வந்து விற்கலாமா வேண்டாம்னு யோசனை பண்ணி வருவாங்க. ரொம்ப பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த டிமேட் அக்கௌண்ட் மட்டும் இருக்கும், ட்ரேடிங் அக்கௌண்ட்டு இருக்காது. டிமேட் அக்கௌண்ட் வேறு, ட்ரேடிங் அக்கௌண்ட் வேறு. ட்ரேடிங் பண்ண ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, அந்த ஸ்டாக்கை வாங்கி பார்க் பண்ணி வைக்கிறது டிமேட் அக்கௌண்ட்டு. டிமேட் அக்கௌண்ட் மட்டும் வச்சுக்குவாங்க. நான் கூட சில இதெல்லாம் டிமேட் மட்டும் வச்சுருப்பேன், ட்ரேடிங் வச்சுருக்க மாட்டேன். அதை லாங் டேர்ம் அப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுனால. ஸோ அந்த ஆசாமிகள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஐபிஓ போடுவாங்க. ஐபிஓ போட்டு அதை வரதை வந்து அப்படியே வச்சுருப்பாங்க. அப்படியே நானெல்லாம் அப்படி சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷம் அப்படியே வச்சுருந்தேன். வெறும் டிமேட்டில் மட்டும், அது தனியாக ஒரு டிமேட் இருக்கும், அதை வந்து ட்ரேடிங்கே பண்ண மாட்டேன். என்ன ப்ரைஸ் பண்ணாலும் பார்க்குறதுக்கு அது அப்படியே இருக்கும். அதை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லெவலுக்கு வளர்ந்து அது வந்து 1:1 போனஸ் கிடைக்கும். அது திரும்ப 1:1 போனஸ் கிடைக்கும். அப்புறம் ரைட்ஸ் ஆஃபரிங் கிடைக்கும், உரிமை பங்கு ரைட்ஸ் ஆஃபரிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருந்தது, ஃபேஸ் வேல்யூ வந்து 5 ரூபான்னு டிவைட் பண்ணுவாங்க. அது இப்போ வந்து 1:1 ஆகும். அதுக்கப்புறம் வந்து 5 ரூபா ஃபேஸ் வேல்யூவை வந்து 1 ரூபா ஃபேஸ் வேல்யூவை மாற்றுவாங்க. அப்போ வந்து 1:5 மல்டிப்ளை ஆகும். அப்போ பார்த்துக்கங்க, ஒரு ஷேர் வந்து எப்படி, ஒரு ஷேர் வந்து 2 ஆகி 2 4 ஆகி 4க்கப்புறம் 6 ஆகி 6 12 ஆகி 12 5 60. ஒரு ஷேர் வந்து 60 ஷேர் எண்ணிக்கை ஆகுது. அப்போ 100 வச்சுருந்தாங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள், அந்தளவுக்கு வளர்ந்துக்கிட்டே போகுது. அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய நீண்டகால முதலீடை வச்சுருந்து அதை விற்று நல்ல லாபங்கள் சம்பாதிக்கிற மாதிரியான காலகட்டங்கள் அப்படிலாம் இருந்தது. அப்போல்லாம் வந்து யாரும் இந்த ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங்கிற வார்த்தை யாருக்குமே தெரியாது. ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் ஜாபிங் அப்படின்னா யாருக்குமே தெரியாது. அது எல்லாமே அந்த நார்த் இந்தியன்ஸ் தான் பண்ணிகிட்ருப்பாங்க. பர்டிகுலர்லி இந்த குஜராத்தீஸ் தான் பண்ணிகிட்ருப்பாங்க, மார்வாடிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம ஆட்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ரைட், கம்மிங் பேக் டு ஐபிஓ. ஐபிஓ வந்து வரக்கூடிய அத்தனை ஐபிஓவையும் கண்ணை மூடிட்டு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் அப்ளை பண்ணலாங்கிறதான் என்னுடைய பதில் பரிந்துரையும் கூட. ஏன் அப்படின்னா, வரக்கூடிய ஐபிஓவில் என்றைக்காவது அந்த ஐபிஓ லிஸ்ட் ஆகும்போது மார்க்கெட்டே ரொம்ப மோசமாக இருக்குது, அன்றைக்கி வேர்ல்டு மார்க்கெட் மோசமாக இருக்குது, இந்தியன் மார்க்கெட் மோசமாக இருக்குது, நிறைய நெகட்டிவ் நியூஸ் இருக்குது, செட்பேக்ஸ் இருக்குது அப்படிங்கிற போது மட்டும்தான் அந்த லிஸ்ட் ஆகக்கூடிய ஐபிஓ ஃபெயில் ஆகும். அப்படியே ஃபெயில் ஆன கூட ரொம்ப டவுன் ஆகி லாஸ்ட்டில் வந்துடாது. அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி அந்த காஸ்ட் ப்ரைஸ்க்கே கூட வந்துடும், எக்ஸிட் பண்ணி வெளியே வந்துடலாம். பெரும்பாலும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஓ எல்லாம் இப்போ ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாகுது. எல்லோரும் கிடைக்கிறது இல்லைன்னு கூட, போட்ட உடனே கிடைக்குமான்னு சொன்னால் போட்ட உடனே கிடைக்காது. பட் அப்ளை பண்ணி பார்க்குறது நல்லது. இந்த ஐபிஓஸ் எல்லாமே வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது வந்து ஒரு சின்ட்ரோம் மாதிரியே இருக்குது. எப்போ ஐபிஓ வந்தாலும் 6 times 10 times 12 times அந்த மாதிரி மேலே போயிட்டு அட்லீஸ்ட் 4 times அதை வந்து மேலே ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிட்டு இருக்குது. அப்போ இந்த ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகக்கூடிய ஐபிஓவில் போய் நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணி நமக்கு அலாட்மெண்ட் இருந்தது அப்படின்னா என்ன ஆகும்னா, அது லிஸ்ட் ஆகிற அன்னைக்கு நல்ல ரேட்டுக்கு போகும். இப்போ தான் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர்றோம். ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ணணும். கிடைக்கலன்னா பரவாயில்ல. ஏன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு பெரிய தொகைகள் தேவைப்படாது. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஒரு மினிமம் அமௌண்ட்டு தான் வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் தி அமௌண்ட்டு தான் அவங்க அப்ளை பண்ண கொடுக்க சொல்கிறாங்க. அது உங்கள் பேங்க்லேருந்து அப்படி ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் புரோக்கர் வழியாக அது இந்த டிமேட் அக்கௌண்ட் வழியாக அது போயிடும். அப்படியே அந்த கம்பெனிக்கு போயிடும். ஸோ உங்களுக்கு அலாட்மெண்ட் இருந்துச்சுன்னா, அலாட்மெண்ட் இருந்தால் தெரிய வரும். தெரிய வந்த உடனே இமெயில் வரும். தெரிய வந்த உடனே என்ன ஆகும்னா, வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. லிஸ்டிங் இன்றைக்கி அப்படியே கண்ணில் விளக்கண்ணை ஊற்றி அப்படியே மார்க்கெட் பார்த்துட்டே இருங்க. மார்க்கெட் ஓப்பனிங் லிஸ்டிங்னு போட்டு பெல் அடித்த உடனே, அவங்க அந்த கம்பெனி லிஸ்டிங்கை பெல் அடித்த உடனே அப்படியே விற்கிறீங்க. எப்படி விற்கிறீங்கன்னா, ஏன் விற்கிறீங்க அப்படின்னா, இதில் வந்து ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்குது. அதுக்கு பேர் வந்து ஸ்டாக் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க, எஸ்டிஏஜி ஸ்டாக் ஆப்ரேஷன். ஸ்டாக்னா மான்னு சொல்லுவோம், குட்டி மான், மான் குட்டின்னு சொல்லுவாங்க. மான் குட்டி பார்த்திங்கன்னா துள்ளி குதித்து ஓடும். அப்போ அந்த மாதிரி இந்த ஐபிஓ லிஸ்டிங் அன்னைக்கு அந்த ஸ்டாக் வந்து துள்ளி குதித்து மேலே போய் அப்படி போய் அப்புறம் கீழே இறங்கும், அப்படி குதித்து இறங்கும். அப்போ அந்த துள்ளி குதிக்கிற காலத்துக்குள்ளார அந்த ஸ்டாக்கை வந்து விற்கணும். அதுதான் லாஜிக்கே இங்கே. ஸோ ஐபிஓ அப்ளை பண்ணணும். ஐபிஓ அப்ளை பண்ணிவிட்டு அது லிஸ்டிங் அன்னைக்கு லிஸ்ட் ஆகும்போது, லிஸ்டிங் அன்னைக்கு நல்ல ப்ரைஸில் துள்ளி குதித்து மேலே போகும்போது அதை அப்படியே விற்றுடணும். விற்றுட்டு திரும்பி கூட பார்க்கக்கூடாது. மறுபடியும் அந்த ஸ்டாக்கை வாங்கி வைக்கணுங்கிற நினைப்பே வரக்கூடாது. அது சரி, இந்த பதிவில் வந்து பணம்
பணமே இல்லாமல் பணம் சம்பாதிப்பது எப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிங்களே சார், அதை பற்றியே பேச மாட்டேங்கிறீங்க. ஐபிஓங்கிறீங்க, திருச்சியில் ஏதோ ஒரு கதை சொல்கிறீங்க, ஐபிஓ அப்ளை பண்ணுங்கிறீங்க, வித்துருங்கன்னு சொல்கிறீங்க, சப்ஜெக்ட் வரமாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், வந்துட்டேன் அந்த சப்ஜெக்டுக்கு வந்துட்டேன். பணமே இல்லாமல் பணம் சம்பாதிப்பது எப்படி? சதுரங்க வேட்டமே கிடையாது, இது நியாயமான வேட்டை தான், சட்டப்பூர்வமான நேர்மையான வேட்டை தான், வேட்டை நேர்மையான வேட்டை தான். எப்படி அப்படின்னா, நீங்கள் பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கும், நல்லா விசாரித்து பாருங்கள், எல்லா பேங்க்லேயும் அந்தந்த பேங்க் மேனேஜருக்கு அவங்க அதிகாரத்துக்கு உட்பட்டு கேள்வியே கேட்காமல் ஒரு தனிப்பட்ட நபருக்கு 50,000 வரைக்கும், 50,000னா 49,999 ரூபாய் வரைக்கும் சாஃப்ட் லோன் கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்குது. இதை கேட்டால் லேஸில் ஒத்துக்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, சட்டங்கள் பேசுவாங்க, நீளமாக வந்து இந்த உள்ள டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு கேட்பாங்க, அப்படி இப்படிம்பாங்க, இப்போ நிலைமை சரியில்லை, அப்படி இப்படி ப்ரொஃபைலை பார்க்கணும், நீங்கள் 2 வருஷம் வருமான வரி கட்டியிருக்கணும் அப்படின் கேட்பாங்க, உங்களுக்கு வந்து ஒரு மவுண்ட் ரோடு ஃபுல்லாக ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு கேட்பாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, எல்லா தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மட்டும் கிடையாது, தனியார் வங்கிகள்லையும் தனிப்பட்ட ஒரு நபர், யாராவது ஒரு காமன் மேன் நேரில் போய் அக்கௌண்ட் இருக்க பேங்க்கில் கேட்டாங்க அப்படின்னா, எந்த கேள்வியும் கேட்காமல் 49,999 ரூபாய், அதாவது 50,000 ரூபாய் வரைக்கும் அவங்க கடன் தரதுக்கான அதிகாரம் இருக்குது. அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்னா, உங்கள் பேங்க்கில், நீங்கள் அக்கௌண்ட் வச்சுக்கிற பேங்க்கில் 50,000 ரூபாய் எந்த கேள்வியும் கேட்காமல், எந்த டாக்குமெண்ட்டும் கொடுக்காமல் நீங்கள் கடன் வாங்குவதற்கு உங்களுக்கு முழு உரிமை, முழு சுதந்திரம் இருக்குது. இதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஆனால் லேசில் கொடுக்க மாட்டாங்க, இது உங்களுடைய உரிமை, புரிஞ்சுக்கங்க. உங்களால் வாங்க கேட்டால் வாங்க முடியும், வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்குங்கிறத புரிஞ்சுக்கங்க. ரைட், கம்மிங் டு த சப்ஜெக்ட், பணமே இல்லாமல் பணம் சம்பாதிப்பது எப்படி? அது இந்த ஐபிஓவில் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ஐபிஓவில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு போர்ஷன் அமௌண்ட்டு கேட்குறாங்க பார்த்தீங்களா, அந்த போர்ஷன் அமௌண்ட்டு உங்கள் கையிலேருந்து கொடுக்காம பேங்க்கை கொடுக்க சொல்லுங்கள், உங்களுக்கு சாஃப்ட் லோனாக கொடுக்க சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 5,000 ருபீஸோ இல்லை 4,000 ருபீஸோ இல்லை ஒரு 7,000 ருபீஸோ ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்க்கு நீங்கள் ஒரு அந்த லாட், எத்தனை லாட்னு சொல்லுவாங்க, எத்தனை ஷேர் சொல்லுவாங்க, இவ்வளோ அமௌண்ட் பணம் கட்டணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அமௌண்ட் பணம் கட்டுறதுக்கு ஒரு டோக்கன் அமௌண்ட் நீங்கள் கொடுக்க வேண்டி இருந்தது அப்படின்னா, அந்த அமௌண்ட்டை உங்களுடைய பேங்க்கு, உங்கள் பேங்க் மேனேஜர் உங்களுக்கு ஒரு சாஃப்ட் லோனாக கொடுக்க சொல்லுங்கள். சாஃப்ட் லோனாக கொடுத்துட்டு உங்களுக்கு அலர்ட்மெண்ட் வந்த உடனே நீங்கள் பேங்க்கில் இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க, நீங்கள் அதை லிஸ்டிங் அன்றைக்கே விற்கவும் போகிறீங்க. லிஸ்டிங் அன்றைக்கி விற்றுட்டு இந்த நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டை, இத்தனை டேஸ்க்கு என்ன அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் வருதோ, ரொம்ப 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 நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் இன்ட்ரெஸ்ட் வரும், ரொம்ப கம்மியாக வரும், அந்த எல்லாம் சேர்த்து அன்றைக்கி செட்டில் பண்ணி, ஷேரை விற்று செட்டில் பண்ணிடுறேங்கிறத வந்து நீங்கள் சொல்லுங்கள், எழுதி கூட கொடுக்கலாம், தப்பு இல்லை. ரைட், புரியுதுங்களா? அப்போ சாஃப்ட் லோனை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு யாராவது ஒரு பேங்க்கில் சொல்கிறாங்க, உங்கள் பேங்க்கில் சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்த கொக்கியை போடுங்க. என்ன அப்படின்னா, எனக்கு சாஃப்ட் லோன் கொடுக்கலையா, பரவாயில்ல, எனக்கு வந்து ஓவர் டிராஃப்டாக கொடுங்க அப்படின்னு கேளுங்க. ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அதாவது இத்தனை அமௌண்ட்டை வந்து பணம் இல்லாமையே, உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமலே இவ்வளோ அமௌண்ட், இவ்வளோ தொகையை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இத்தனை நாளில் வந்து நீங்கள் திருப்பி தரலாம், அதுக்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டின்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் கொடுத்துட்டு போயிடலாம். அப்போ இந்த முறைப்படி நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் பேங்க்கில் போய், ஒன்று சாஃப்ட் லோன் வாங்குறீங்க, எதுக்கு ஃபுல் அமௌண்ட்டு கிடையாது, நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு மட்டும் சாஃப்ட் லோன் வாங்குறீங்க, அந்த சாஃப்ட் லோன் வாங்கி ஐபிஓ அப்ளை பண்ணுறீங்க, ஐபிஓ லிஸ்ட் ஆனோடனே விற்கிறீங்க, பணத்தை திருப்பி கொடுக்குறீங்க, வெளியே வர்றீங்க. ரைட், அப்படி இல்லை அப்படின்னா, எனக்கு ஓவர் டிராஃப்ட் கொடுங்க அப்படின்னு கேளுங்க. ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி நீங்கள் நிச்சயமாக ஒரு இண்டிவிஜுவலாக, நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இல்லாத பட்சத்தில் ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணி இருக்கவே மாட்டீங்க. அப்போ ஃபஸ்ட் டைமாக நீங்கள் கேட்கும்போது, இது வரைக்கும் நான் ஓவர் டிராஃப்ட் ஓடியே நான் யூஸ் பண்ணவே இல்லை, எனக்கு ஓடி கொடுங்க, எங்கேயும் ஓடி போயிட மாட்டேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவங்க அந்த பேங்க் மேனேஜர் உங்களுக்கு ஒப்ளைஜ் பண்ணியே ஆகணும், அது சட்டத்தில் அப்படி தான் இருக்குது, உங்களுக்கு ஓடி கொடுத்து தான் ஆகணும். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் தேவையில்லை, நீங்கள் சிபில் ஸ்கோர் ரேட்டிங் இருக்கணும் அப்படின்னா தான் நாங்கள் ஓடி கொடுங்க அப்படிங்கிறது வந்து பெரிய தொகைகளுக்கு தான். அது பெரிய தொகைகள், நீங்கள் பணத்தை என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டால், பணத்தை வந்து ஒரு பெரிய பிஸ்னஸில் போட போகிறேன், அந்த பிஸ்னஸில் போட்டு ஒரு பொருள் தயாரிக்க போகிறேன், பொருள் தயாரித்து சந்தைப்படுத்த போகிறேன், அதை விற்க போகிறேன், அதை விற்றுக்கப்புறம் லாபம் வரும், லாபம் வந்ததுக்கப்புறம் பணம் கட்ட போகிறேன் அப்படின்னா, அது வந்து ஒரு அன்சர்டனான ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் வந்து வைபிளாக இருக்கா இல்லையாங்கிற வந்து ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு, எங்கே பண்ண போகிறீங்க, என்ன மிஷினரி வாங்க போகிறீங்க அப்படின்ட்டு, அது வந்து பெரிய ப்ராசஸ், அது வந்து பிஸ்னஸ் லோன், அங்கே தான் உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் தேவைப்படும். அல்லது நீங்கள் வந்து ஒரு கன்சியூமர் குட்ஸ் வாங்க போகிறீங்க, ஒரு பொருள் டிவி வாங்க போகிறீங்க, வாஷிங் மிஷின் வாங்க போகிறீங்க அப்படின்னா கூட, அதுக்கும் இப்போல்லாம் வந்து சிபில் ஸ்கோர் பார்க்குறாங்க.
இது வந்து சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு ரொம்ப 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 சிறிய தொகை நீங்கள் கேட்குறீங்க. அதை வந்து வித்தின் ஒரு 2 weeks வித்தின் 10 days நீங்கள் வந்து ரீபே பண்ண போகிறீங்க. கட்டாயமாக ரீபே பண்ண தான் போகிறீங்க. எப்படி ரீபே பண்ண போகிறீங்கன்னு, ஒன்று அலாட்மெண்ட் கிடைச்சதுன்னா லிஸ்டிங் எனக்கு விற்கிறீங்க, விற்றுட்டு லாபத்தில் இருப்பீங்க, நீங்கள் பே பண்ண போகிறீங்க. அலாட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா அந்த பணம் ஆட்டோமேட்டிக்காக பேங்க் திரும்பி வந்துடும். திரும்பி வந்த உடனே அந்த பேங்க்கில் அந்த என்ன ஓடி கொடுத்தாங்களோ அல்லது லோன் கொடுத்தாங்களோ அதை எடுத்துக்க சொல்லலாம். எடுத்துக்கிட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு டீ சாப்பிட்ற அமௌண்ட்டு தான் ஆகும், அல்லது ஒரு டிஃபன் சாப்பிட்ற அமௌண்ட்டு தான் ஆகும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் பே பண்ணிவிட்டு போயிடலாம். புரியுதுங்களா? இப்போ வந்து இதில் பார்த்தோம்னா உங்கள் சைடில் உங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது, பேங்க் சைடில் பேங்க் எந்த ரிஸ்க்கும் கிடையாது. ஸோ இதை வந்து ஒரு ப்ராக்டிஸாக நீங்கள் எங்கேயாவது ஒரு நல்ல பேங்க்கில், நல்ல பேங்க்னால் நீங்கள் பேங்க்கில் போன உடனே இப்படி கவுண்டர் இப்படி உட்காந்துருப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. நாளைக்கு வாங்களேன், இந்த அவரை கேளுங்க, இந்த அந்த அவரை போய் கேளுங்க, இல்லை மேனேஜர் வெளியே போயிருக்காரு, இல்லை இன்றைக்கி சர்வர் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியாது, இன்னொரு நாள் வாங்க சாவகாசமாக பேசலாம், மத்தியானம் 3 மேலே அவங்க பேசலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி பேங்க்கில் வந்து வேலைக்கு ஆகாது. அந்த மாதிரி பேங்க்கில் வந்து நீங்கள் என்ன தான் திரும்ப திரும்ப உட்காந்து பேசினாலும் அவங்களோட மைண்ட் செட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அவங்கள்ட்ட நீங்கள் எதை சொன்னாலும் புரிய வைக்கவே முடியாது. ஃபினான்ஸ் மினிஸ்டரே வந்து அவங்கள்ட்ட உட்காந்து பேசினா கூட அவங்க நாளைக்கு வாங்க என்ன சொல்லுவாங்க. அந்த பேங்க்கெல்லாம் வந்து அங்கே தலைமுழுகிட்டு ஒரு நல்ல பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. அல்ல நல்ல பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்து அந்த பேங்க்கில் வந்து நீங்கள் உட்காந்து பேசி எனக்கு இது தான் வேணும், நான் இதுதான் பண்ண போகிறேன், ஐபிஓ தான் அப்ளை பண்ண போகிறேன் நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக அவங்க கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கலன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து என்ன ஐபிஓனா என்ன, இதில் எவ்வளோ நாள் ஆகுது, ஒரு வாரம் 10 கூட தான் ஆக போகுது, திருப்பி ரீபே பண்ண தான் போகிறோம், அலாட்மெண்ட் ஆகாட்டி அந்த பணம் உங்கள் பேங்க்கில் தான் வரப்போகுது, நீங்களே எடுத்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் விளக்கமாக சொல்லி புரிய வச்சிங்க அப்படின்னா புரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள எந்த பேங்க் அஃபிஷியலும் இது செய்வாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இதில் எதாவது பணம் உங்கள் பணம் போட்டிருக்கீங்களா? உங்கள் பணம் எதையுமே போடலை, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு மினிமம் அக்கௌண்ட் தான் வச்சுரு மினிமம் பேலன்ஸ் தான் வச்சுருக்கிறீங்க. 10 கூட நீங்கள் பணம் போடவே இல்லை. அந்த சிவாஜி படத்தில் வரக்கூடிய 1 கூட நீங்கள் போடலை. அந்த எண்டமுறை வீரேந்திரன் பணம் நாவல் எழுதின மாதிரி அதில் வரக்கூடிய 1 கூட நீங்கள் போடலை. நான் சொல்லக்கூடிய 1 என்பது 1 crore என் விதைங்கிற அந்த 1 கூட நீங்கள் போடவே இல்லை. 1 கூட இல்லாமல், 10 கூட இல்லாமல், ஏன் பணமே இல்லாமல் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இதை விட சுலபமான வழி, நேர்மையான வழி, டீசெண்டான வழி, பாதுகாப்பான வழி இல்லவே கிடையாது. ஆனால் சில வழிகள் இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு எப்படி சட்டப்பூர்வமாக சில விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த ஷேர் மார்க்கெட்டில் சொல்லித்தர காத்துட்ருக்கேன். தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனல் நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புது வியூவர்ஸ் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இந்த பெல் பட்டன் வந்து அதை கிளிக் பண்ணி அப்டேட்ஸை உடனுக்குடன் வர்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய திரும்ப நான் சொல்கிறேன், என்னடா திரும்ப திரும்ப இப்படியே சொல்லிகிட்ருக்காங்களே, நீங்கள் சலிப்படைய வேண்டாம். உங்களுடைய சொல்ல வேண்டியோட கடமை ஏன்னா நீங்கள் அவ்வளோ பிஸியாக இருப்பீங்க. சோஷியல் மீடியாவில் நீங்கள் இருக்கக்கூடிய எண்ணற்ற வாட்ஸ்அப் குரூப்பில், இன்ஸ்டாவில் இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பற்றி ஷேர் பண்ணி விடுங்க. எல்லோரும் இந்த வீடியோ பார்க்கட்டும்.